ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம்னி ப்ரீபெய்ட் கார்டோட ஃபுல் ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க இந்த ஓம்னி கார்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த கார்டு வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இந்த கார்டில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இந்த கார்டுக்கு நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த கார்டில் வந்து வாங்கலாமா வேண்டாமா, ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தான் இந்த ஓம்னி ப்ரீபெய்ட் கார்டோட ஃபுல் டீட்டெயில் அண்ட் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போ என்னோட அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஓம்னி அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், பட் வீடியோ பண்ணுறதுக்கு தான் வந்து டைம் இல்லாமல் அதனால வீடியோ பண்ணலை. ஸோ இப்போ வந்து இந்த கார்டில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு ப்ரீபெய்ட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பேங்கில் வந்து பணத்தை போட்டு அதை வந்து எப்படி ஏடிஎம் கார்டு மூலமாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் இந்த கார்டு வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் நீங்கள் வந்து இது அப்ளிகேஷனில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்குன்னு நீங்கள் வந்து பணம் வந்து போட்டு வைக்கணும், அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இதுக்கு வந்து பணத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் கொடுக்கக்கூடிய ப்ரீபெய்ட் கார்டு அதாவது வந்து ஒரு ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க, அந்த ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிராண்டட் கம்பெனியோட வந்து டை அப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து கிடையாது. ஸோ அதை தவிர பெரிய பெரிய ஒரு பிராண்டட் கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டாடா, ஒன்எம், அப்புறம் வந்து ஸ்லாப்பி, இது மாதிரி நிறையா பிராண்டட் கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸில் நீங்கள் ஏதாவது வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதில் வந்து இதில் கொடுத்துருக்கிற டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர இந்த கார்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேங்க்கில் வந்து ஒரே ஒரு ஏடிஎம் கார்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஏடிஎம் கார்டு தான் நம்மகிட்ட இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் உள்ள பசங்க இல்லை பிள்ளைங்க இல்லை உங்களோட ஒய்ஃப் அண்ட் மதர் இல்லை உங்களோட ஃபாதர் யாருக்காவது வந்துட்டு நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வைப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு கார்டு வந்து வேணும் அப்படின்னா இன்னொரு பேங்கில் தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ எல்லாருமே வந்து ரெண்டு பேங்க் மூணு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ ஒரு கார்டை வந்து அவங்களோட வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு செப்பரேட் பேங்க்கில் நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். பட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஓம்னி கார்டு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு அக்கௌண்ட்டு மல்டிபிள் டெபிட் கார்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டு தான், பட் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து அதிகபட்சமாக 7 டெபிட் கார்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படின்னு வந்து பார்க்குறீங்களா, இப்போ ஆல்ரெடி நானே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஒன் ஆஃப் த டெபிட் கார்டு. ஸோ இதோட நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 42 62 அப்படின்னு இருக்குது. ஸோ இன்னும் நான் நிறைய கார்டு வந்து ஜெனரேட் பண்ணியும் வச்சுருக்கிறேன், அதை எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் எத்தனை கார்டு இந்த அக்கௌண்ட்டில் நான் ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் கார்டு. ஸோ இந்த கார்டோட நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0499 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காமிச்ச கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் கார்டு. ஸோ அது வந்து இதுதான் 42 62. ஸோ இது போக இன்னும் ஒரு கார்டு வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். டோட்டலாக 3 கார்டு நான் வந்து ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது கார்டு. இந்த கார்டோட நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்டிங் நம்பர் 30 36 அப்படின்னு வருது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் கார்டு நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். மூணுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் இது வரைக்கும் ஆட் பண்ணலை. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து கார்டு வந்து புதுசாக ஒரு கார்டு வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஓம்னி கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் திஸ் கார்டு ஃபார் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் யாருக்காக இந்த கார்டை வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஆப்ஷனை பெறுங்க. செல்ஃப், இது வந்துட்டு நமக்குன்னு ஒரு கார்டு கிரியேட் பண்ணுறது. அப்புறம் வந்து ஹவுஸ் ஹெல்பர், அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கார்டு. அதுக்கப்புறம் சிஸ்டர், பிரதர், டாட்டர், சன்னு, பான்சன். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 7 டெபிட் கார்டு வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பேங்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு டெபிட் கார்டு மட்டும் தான் கொடுப்பாங்க, அடிஷ்னல் டெபிட் கார்டெலாம் வாங்க முடியாது. பட் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலையும் நீங்கள் ஒரே ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒரு அக்கௌண்ட் மூலமாக 7 டெபிட் கார்டு வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ண முடியும். இந்த 7 டெபிட் கார்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக பணம் வந்து ஆட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு வந்து எப்படி பணம் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த ப்ளூ கலர் கார்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் கார்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த
இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் ஆட் பண்ணணுமோ அந்த பணத்தை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட மற்ற பேங்கோட ஏடிஎம் கார்டிலேருந்து பணத்தை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பணத்தை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே இது வந்துட்டு உங்களோட சன்னோ இல்லை டாட்டர்கிட்ட வந்துட்டு இந்த செகண்ட் கார்டை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த கார்டில் பணம் போட்டு வைக்கணும் அப்படின்னா அந்த கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்டுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து மணி வந்து லோடு பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கார்டுக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக பேரை கூட செட் பண்ணிக்க முடியும். இதில் நான் வந்து எல்லாமே என்னோட பேரை தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சில்ட்ரன்ஸ் யாருக்காவது வந்து இந்த கார்டை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட பேரில் வந்துட்டு இந்த கார்டை வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணும்போது அந்த கார்டோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சன் இல்லை டாட்டர் நீங்கள் யார் பேரை கொடுக்குறீங்களோ அவங்களோட பேர்லேயே வந்துடும். ஸோ இந்த கார்டை வந்து நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். இதில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் வந்து பணம் வந்து எடுக்க முடியாது. ஸோ ஏடிஎம்மில் நீங்கள் பணம் எடுக்க ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து எரர் தான் வரும், டிக்ளைன் ஆகும் ட்ரான்சாக்ஷன், மற்றபடி பணம் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கான ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. கூடி சீக்கிரத்தில் வந்துட்டு இதில் ஏடிஎம் கார்டு மூலமாக ஏடிஎம் மிஷின் மூலமாக வந்து பணம் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூடி சீக்கிரத்தில் இந்த ஓம்னி கார்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஏடிஎம்மில் வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். பட் இப்போதைக்கு வந்து பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த கார்டு எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்டோரில் போய் ஒரு பொருளை வாங்கிட்டு அங்கே ஸ்வைப் மிஷின் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்வைப் மிஷினில் நீங்கள் ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஸ்வைப் பண்ணும்போது என்ன அக்கௌண்ட்டுன்னு கேட்கும்ல, சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டாக, அதுக்கு வந்துட்டு நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதில் வந்து ஒய்ஃபை ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்ஃபை ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கார்டை டேப் பண்ணி கூட நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓம்னி கார்டு. ஸோ இந்த கார்டில் வந்து நேம் வந்து உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்டுக்கு பின் பக்கத்தில் வந்து இந்த கார்டோட ஃபுல் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஒய்ஃபை ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிலோ 5000 உள்ள கார்டை வந்து டேப் பண்ணி கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கார்டை வந்து ஸ்வைப்பிங் மிஷினில் போட்டு ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். எல்லா இடத்துலையும் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து யூஸ் பண்ண முடியாத ஒன்றே உங்களுக்கு ஏடிஎம் மிஷினில் மட்டும்தான் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ண முடியாது. இந்த கார்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஃப்ளிப்கார்ட் அமேசான் இது மாதிரியான வெப்சைட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார்டோட நம்பரை காப்பி பண்ணி நீங்கள் அங்கே என்டர் பண்ணி கூட நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பேட் ஆகும். ஏடிஎம்மில் மட்டும்தான் வந்து உங்களால் பணம் வந்து எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த கார்டு வந்து டோட்டலாக ஃப்ரீ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கார்டு வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ இந்த கார்டுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு விதமான வேரியண்ட்டில் வந்து கார்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைலிஷ் ப்ளூ, அனதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராயல் பிளாக், அனதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூல் ப்ளூ. ஸோ டோட்டலாக மூணு வேரியண்ட்டில் இந்த கார்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அந்த கார்டை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசைட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கார்டுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு 99 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ பே பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த கார்டை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டு வந்து ஃப்ரீ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கார்டு வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் வந்து இதுக்கான கார்டு ஃபிசிக்கல் கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த கார்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு 3-7 ஒர்க்கிங் டேஸ் வந்து மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கார்டு ரிசீவ் ஆன பிறகு உங்களோட கார்டுக்கான பின் நம்பரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக நான் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கேனோ அந்த கார்டு வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் வந்து எதுலேயுமே மணி வந்து லோடு பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மணி வந்து லோடு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கார்டு வந்து எங்கே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கேன். ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒரு அக்கௌண்ட், ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியில் ஒரு 3 பேருக்கு கார்டு வந்து கையில் கொடுக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, பட் பணமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில், எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களோட பசங்க, உங்களோட டாட்டரு இல்லை உங்களோட சன்னு இவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்து போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷாப்பிங் ஸ்டோருக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே இருக்க பொருள் எதையாவது ஒன்று வாங்குறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து கேஷாக கொடுக்காமல் இந்த கார்டை வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ஸோ இந்த கார்டில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து லோடு பண்ணிவிட்டு இந்த கார்டை கொடுத்து விட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்வைப் பண்ணி அந்த இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கார்டு வந்து இதுக்கு மேலே வந்து அவங்க ஷாப்பிங் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்டு கண்ட்ரோலில் போயிட்டு நீங்கள் கார்டை பிளாக் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், அமௌண்ட்டை வந்து பே பண்ண முடியாத மாதிரி நீங்கள் கார்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது மாதிரிக்கான கார்டு கண்ட்ரோல் வந்து உங்கள் கையில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பணம் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் வந்துட்டு மணியை வந்து லோடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதாவது ஒருத்தர்கிட்ட பணமாக கொடுக்குறதுக்கு பதிலாக ஸோ கார்டாக கொடுத்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்க, நீ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து எத்தனை கார்டு வேணுமோ நீங்கள் ஜெனரேட் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதர் ஒன் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போது
சென்னையிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஒர்க் பண்ணுறீங்க, பட் உங்களோட பேரண்ட்ஸு இல்லை உங்களோட சன் டாட்டர் வேறு எங்கேயாவது வந்து உங்களோட நேட்டிவில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்டை வந்து அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. மற்றபடி பணமாக வந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து அவங்கள டீப்பாக வாட்ச் பண்ணுறதுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒருத்தர்கிட்ட பணமாக கொடுக்க பதிலாக இந்த மாதிரி கார்டாக கொடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கார்டு வந்து மெயின் யூஸு. மற்றபடி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரியான ஷாப்பிங் சைட்டில் வந்து டிஸ்கவுண்ட்டில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த கார்டு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதே மாதிரி இதில் வந்து மொபைல் ரீசார்ஜ் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டோட மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஃபுல் கேவைசி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த கேவைசியுமே அப்டேட் பண்ணலை, ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி மட்டும் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் தான் உங்களால் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு கேவைசியும் அப்டேட் பண்ண முடியாத பட்சத்தில் ஸோ உங்களோட பேங்க்லேருந்து பணத்தை வந்து லோடு பண்ணிக்கலாம், பட்டு இந்த கார்டுலேருந்து பணத்தை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதே இது நீங்கள் ஃபுல் கேவைசி வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க்லேருந்து இந்த ஓம்னி கார்டுக்கு வந்துட்டு நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஓம்னி கார்டுலேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி ரிட்டனும் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கேவைசியை வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. January 6 அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபுல் கேவைசி வந்து அப்டேட் பண்ண முடியும். இதில் கெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கேவைசி அப்டேட் பண்ணணும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவைசி அப்டேட் பண்ணுறதை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ January 6 அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேவைசி அப்டேட் பண்ணுறதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் பார்கோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பார்கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு பில் பேமெண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டிஃபால்ட்டாக எந்த கார்டு வந்து டிஸ்பிளே ஆகுதோ அந்த கார்டில் அமௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த கார்டை இங்கே டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகிற அந்த கார்டில் அமௌண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்டிலிருந்து அமௌண்ட் வந்து டெபிட்டட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டோட ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து எல்லா சைட்லேயும் ஷாப்பிங் பண்ணால் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் எதுவும் கிடையாது. ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது. எந்த ஒரு பில் பேமெண்ட்டையும் வந்து பே பண்ணலாம் அப்படின்னா அதாவது பார்கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு ஏடிஎம் கார்டை நீங்கள் எங்கெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு இந்த கார்டு வந்து யூஸ் ஆகாது. ஒரு ஃபேமிலி பட் 4 members இருக்கிறாங்க, 4 பேருக்கும் ஒவ்வொரு கார்டு கொடுக்கணும் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பான் கார்டு நம்பர், உங்களோட பேசிக் டீடைல், ஸோ இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஓம்னி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு எத்தனை டெபிட் கார்டு வேணுமோ மனம் போல் வாங்கிக்கலாம். ஒரு பேங்கில் ஒரே ஒரு ஏடிஎம் கார்டு தான் கொடுப்பாங்க, பட் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு 7 விதமான டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. 7 டெபிட் கார்டும் 7 பேரோட பேரில் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களோட பேர்லேயே நீங்கள் 7 டெபிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ஓம்னியை ஆப்பை பற்றினா ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.